அனைவருக்கும் வணக்கம். அழகு தேர்வு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபில் உள்ள அந்த விடைத்தாளை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்பது பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். நான் கிருஷ்ணசாமி, முதுகலை ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, பாலாமடை. வாங்க, பிடிஎஃபில் உள்ள விடைத்தாளை மதிப்பீடு செய்வது எப்படிங்கன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் நம்மளுடைய செல்ஃபோனில். இப்போ பாருங்கள், இந்த செல்ஃபோனில் ஆல்ரெடி டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸுங்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் செய்யப்பட்டுள்ளது. ஓகே, இப்போ மாணவர்களுக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபில் எப்படி நம்ம வந்து அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். பிடிஎஃப் ஸ்கேம் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் செய்ய செய்யுது. அந்த ஆப்லேருந்து பிடிஎஃபை வந்து நம்ம அனுப்ப செய்யணும். அது தனியாக ஒரு வீடியோவை பார்க்கலாம். இப்போ அந்த பிடிஎஃபில் வந்த அந்த ஒரு ஆன்சர் ஷீட்டு நமக்கு வந்திருக்குது. அந்த ஆன்சர் ஷீட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதுனால நம்ம டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் வந்திருக்கான்னு கேட்கும். எஸ் ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும், டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்குது அந்த விடைத்தாள். இப்போ விடைத்தாள் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நம்ம மதிப்பீடு செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மொபைல் வியூ, ஷேர், பிடிஎஃப் டு டாக்குமெண்ட்ஸ். இதில் நம்ம டூல்ஸை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணும்போது நமக்கு மேலே பாருங்கள், ஃபைல், எடிட், அன்னோட்டேஷன், வியூ அப்படின்னு ஒரு நான்கு ஆப்ஷன் இருக்குது. அது போக இதர ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்க்குறோம். அன்னோட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணும்போது பென் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிடிஎஃப் சிக்னேச்சர் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம பென்னுங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணும்போது இந்த கீழே பாருங்கள், பென் மாதிரி ஒரு டாட்டு, ஒரு பக்கத்தில் சர்க்கிள், சோப் கலர் சர்க்கிள் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த கலர்ஸ், எல்லோ, க்ரீன், ப்ளூ, பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. நமக்கு ரெட் எடுத்துக்கிடுறோம். நம்ம ரெட் வச்சு ரெட்டு யூஸ் பண்ணதுனால ரெட் எடுத்துக்கிடுறோம். மேலே ஒரு லைன் போட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம டிக் போடுவோம் இல்லையா, அதனுடைய திக்னஸை வந்து கூட்டுறதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு மீடியமாக வச்சுருக்கிறேன். இப்போ இந்த திக்னஸில் அந்த நம்ம டிக் போடுற திக்னஸ்னுடைய அளவு நமக்கு இதில் இருக்குது. 3.5 பாயிண்ட் வச்சுருக்கிறேன். ஓகே, இது முடிஞ்சிட்டு, இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், எனக்கு ஆன்சர் வந்து சரியாக ஜூம் பண்ணி தெரியல. ஸோ அதனால் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஜூம் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் தெரியுது. ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணி முடித்த உடனே எனக்கு ஆன்சர் சரியாக இருக்கிறது. ஸோ சரியாக இருக்கிறதுனால நான் அதுக்கு ஃபுல் மார்க், 2 மார்க் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் பென்னை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இது சரியாக இருக்குது, 2 மார்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு தேவையில்லாத ஒரு கோடு வந்திருக்குது. நான் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த கீழே பாருங்கள், இந்த பென் வரிசையிலே லாஸ்ட்டில் ஒரு 3 டாட் இருக்குது இல்லையா, டாட் பக்கத்தில் எரேசர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே அந்த தேவையில்லாத அந்த மார்க்கு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் பென்னை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் நீட்டாக டிக் போடுறேன் இல்லையா. இப்போ எனக்கு இந்த திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியோ அல்லது குறையாக இருக்கிற மாதிரியோ தெரிஞ்சதுன்னா, இப்போ நான் வித்தியாசப்படுறதுக்காக இன்னொரு திக்னஸுக்காக நான் பார்க்குறேன் பாருங்கள். இதை கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கிறேன். இப்போ அதை அதிகப்படுத்தினதுக்கப்புறம் இந்த திக்னஸை பாருங்கள், வித்தியாசம் இருக்குது இல்லையா. நம்ம கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி கலரும் நம்ம கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸையாக நம்ம வந்து இது பண்ணலாம். அடுத்த கொஸ்டினுக்கு போனோம் அப்படின்னா, இந்த கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அதை எடுத்திங்கன்னா இது வந்துடும். இப்போ வந்து இதை நம்ம அடுத்த ஸ்க்ரோல் பண்ணும்போது அடுத்த பேஜுக்கு வந்துடும். ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்த பேஜுக்கு போகுது. இப்போ நம்ம இது ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து தெளிவான ஆன்சர் எல்லாம் ஃபுல்லாக நம்ம தரவை படித்து பார்த்துட்டு நம்ம வந்து இது எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ இடையில் ஏதாவது ஒரு கான்செப்ட் தப்பு இருக்குது அல்லது நம்ம வந்து அதை அண்டர்லைன் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து திரும்ப டூல்ஸுக்கு போய் திரும்ப பென்னை எடுத்துகிட்டு திரும்ப வந்து இந்த அந்த இடத்துல வந்து ஒரு தவறு சுட்டி காட்டலாம். அல்லது தவறு என்கிறதும் பண்ணால் தப்பு மார்க் போடணும்னா அந்த மாதிரி தப்பும் போட்டுக்கலாம். ஓகே,
இப்போ வந்து எனக்கு வந்து எல்லாமே சரியாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏற்கனவே பயிற்சிக்காக போட்ட அந்த தப்பை வந்து ரிமூவ் பண்ணுறேன், இந்த வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து சரியாக இருக்கிறதுனால நான் வந்து திக்னஸை விட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டுறேன், ஏன்னா அதிகமாக இருக்குது. குறைச்சிட்டு நான் வந்து இப்போ வந்து ஃபுல் மார்க்கு, இதுக்கு 3 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து ஃபுல் மார்க்கு எவ்வளவுக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். இந்த தேர்வானது 40க்கு 40 வந்திருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் வந்து ஃபுல் மார்க் கொடுக்கணும். அதனால் பெண்ணை திரும்ப செலக்ட் பண்ணுறேன். ஸோ 40 out of 40. ஓகே, இது போல் நம்ம கமெண்ட்ஸ் எதாவது எழுதினா கூட எழுதிக்கலாம், குட் அப்படின்னு கூட இரேசரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையில்லாத அந்த இதெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். திரும்ப பெண்ணை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பெண்ணுங்க இடம் இல்லை, அதனால் திரும்ப நான் 6 மார்க் வச்சு கொஞ்சம் இடத்தை ஏற்படுத்திட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குட் அப்படின்னு எழுதுறதுக்காக லீவ் போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாணவருடைய விடைத்தாளை வந்து மதிப்பீடு செய்து அது மீன் இதை வந்து நம்ம மாணவர்களுக்கு அனுப்பணும். இப்போ அனுப்பும்போது இந்த 6 மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேருங்கிற ஆப்ஷன் வரும். இந்த ஷேர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ஒரிஜினல் ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இது என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம திரும்ப வந்து அந்த மாணவர்களுக்கு நம்ம அனுப்பலாம், அல்லது தலைமை ஆசிரியருக்கு நம்ம அனுப்ப, யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு நம்ம அனுப்பிடலாம். ஓகே, இந்த மாதிரி சென்டிங் போயிடும். இதன் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண்ணை அறிந்து கொள்ள முடியும். இதை ஒரு ஃபைல் நம்ம செல்ஃபோன்லேயே ஒரு லொக்கேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லோருடைய மாணவருடைய மதிப்பெண்ணையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பெருந்தொற்று காலத்தில் நம்ம சமூக இடைவெளியை பின்பற்றி மாஸ்க் அணிந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வோம். மருத்துவரின், உங்கள் குடும்ப மருத்துவரின் ஆலோசனைப்படி நாம் தடுப்பூசி எடுத்துக்கொள்வோம். நான் 2 தடுப்பூசி எடுத்துக்கொண்டுள்ளேன். இதுபோல் நாம் தடுப்பூசி எடுத்துக்கொண்டு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.